அக்ஷியால நம்ம லலிதா ஜுவல்லரியில அக்ஷய திருதிக்காக நகை வாங்கிட்டு வராங்க. அவங்க என்ன வாங்கியிருக்கிறாங்க, அவங்க யார் என்னங்கிறத அப்படியே பார்க்கலாம். வணக்கம்மா, உங்களுடைய பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணி. அப்போ என் பேர் கனகவள்ளி, நான் கொடவாசலேருந்து வரேன். என் பேர் சௌமியா, நாங்கள் கொடவாசலேருந்து வரோம். காந்திபதி கொடவாசல். லலிதா ஜுவல்லரியிலே திரும்பி வாங்கணுன்ற எண்ணம் எதனால அங்கே வருது? நிறைய டிசைன்லாம் இருக்கு, நல்லா கவனிக்கிறாங்க, ஜுவல்ஸ்லாம் நல்லா எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே சேதாரம் எப்படி இருக்கு? சேதாரம் கம்மியாக இருக்கு, சேதாரம் 7% கொடுக்குறாங்க. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு என்னம்மா வாங்கிறீங்க? மோதிரம் வாங்கிறேன். சரிம்மா, ஓகே. நீங்கள் இப்போ லலிதா ஜுவல்லரியை பற்றி பொதுவாக உங்களுடைய கருத்து என்னம்மா? லலிதா ஜுவல்லரியில் கஸ்டமர்லாம் நல்லா கவனிக்கிறாங்க வந்தாக்கா. ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு அக்ஷய திருதியில் நகை வாங்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் லலிதாவில் நிறைய நகைகள் வாங்கணும்னு வாழ்த்துறோம். லலிதா, மக்களின் நம்பிக்கை எந்த அளவுக்கு பெற்றிருக்கு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலிமா ரொம்ப எலாபரேட்டடாக தெரியுது. அதாவது பொதுவாக அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா இருந்தாலும், லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் அவங்க நகைக்கு ஏற்ற அந்த குறைந்த சேதாரத்தில் கொடுக்கறதுனால அவங்களுடைய அந்த விலை மதிப்பில்லாத மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க. லலிதா ஜுவல்லரியினுடைய ஒவ்வொரு விளம்பரத்துலேயும் அவங்க சொல்கிற அந்த விளம்பரத்தில் கொடுத்துருக்குற அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேஞ்சில் சேதாரம் போட்டிருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய முதலீடாக இருக்குது. ஸோ குறைந்த சேதாரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க, பார்க்கலாம் வாங்க. லலிதா ஜுவல்லரியினுடைய அக்ஷய திருதி திருவிழா நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாடிக்கையாளர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்க்கலாம். வணக்கங்க, உங்களுடைய பேர், எங்கேருந்து வரீங்கன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்க. எம் சாந்தி, இரவாஞ்சேரி. மேம்லட்சுமி, தேரியூர். நிர்மலா, விலாகம். லலிதா ஜுவல்லரிக்கு இது எத்தனாவது ட்ரிப் வரீங்க? நாங்கள் இதோட 4-5 ட்ரிப் வந்துட்டோம். இன்னைக்கு அக்ஷய திருதிக்காக என்ன மேங்கலம் வாங்கினீங்க? சில்வர் வாங்கலான்னு வந்தோம், வாங்கிட்டோம். அடுத்து கோல்டு பார்க்கலான்ட்டு இருக்கோம். லலிதா ஜுவல்லரியினுடைய டிசைன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சார். டிசைன் நியூ மாடல் கொஞ்சம் இருக்கு. இப்போ பொதுவாக நம்ம நகை வாங்குறது அப்படின்னா படித்தவர்கள் நகை வாங்குறதுக்கும் படிக்காதவங்க நகை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படி உள்ள நிலைகளில் லலிதா ஜுவல்லரி கடை வந்து பொதுமக்களுக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள்லாம் ஆசிரியர்கள், உங்களுக்கு சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். பரவாயில்ல, கூலி இந்த இன்றைக்கி வந்து கூலியும் இல்லை, சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதே இன்றைக்கி என்ன ரேட்டோ, பவுன் இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுக்குறாங்க. அதேமாதிரி வெள்ளி இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பொறுத்தளவுக்கு சீப்பாக இருக்குது, பரவாயில்ல. லலிதா ஜுவல்லரியினுடைய அக்ஷய திருதியை திருவிழா நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வாடிக்கையாளரை பார்க்கலாம். வணக்கம் மேடம், உங்கள் பேர், எல்லோரும் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறது? கார்த்திகேயினி, ஃப்ரம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். ரங்கநாயகி, சோழபுரம். சேது பாண்டியன், தஞ்சாவூர். தமிழ்ச்செல்வி, தஞ்சாவூர். லலிதா ஜுவல்லரிக்கு எத்தனாவது ட்ரிப் வரீங்க மார்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நிறைய கலெக்ஷன் இருக்கு, நல்லா இருக்கு. வெரைட்டி எல்லாம் இங்கே வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, அந்த புக்கில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் எப்படி பார்த்து வாங்கணும் தங்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோம், நல்லா இருக்கு. கொடுத்த மாதிரி இந்த கடை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. இப்போ ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று பார்த்தோம், அதில் கொடுத்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி லலிதாவில் வாங்கிறீங்க, வாங்கிறீங்கம்மா? நான் இந்த தாலி செயின் 10 பவுனுக்கு எடுத்துருக்கேன். அதோடைய சேதாரம் எப்படி இருந்தது? சேதாரம் லலிதா தான் இருக்கிறதுலே குறைச்சி கொடுக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா திருப்பி இங்கே வந்திருக்கோம் அக்ஷய திருதிக்கு எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த அக்ஷய திருதிக்கு என்ன வாங்கலான்னு இருக்கீங்க? ஸ்டட்டு ரிங்கு வாங்கலான்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், நல்ல நகையை வாங்குங்க. ஒவ்வொரு அக்ஷய திருதி இன்னைக்கு லலிதாவுக்கு வந்திருக்கீங்க, இனி ஒவ்வொரு நாளும் நகை வாங்கி என்னை வளமோட வாழணும்னு லலிதா ஜுவல்லரி சார்பாக வாழ்த்துறோம். நன்றிம்மா, நன்றி, நன்றி. லலிதா ஜுவல்லரியினுடைய அக்ஷய திருதியை திருவிழா நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்கன்னு? நாங்கள் கோட்டூர் வட்டாரம், இருள்நீக்கி, திருத்திராப்பள்ளி. என் பேர் கலைச்செல்வி. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே கும்பகோணம் லலிதா ஜுவல்லரியை தேடி வர்றதுக்கான காரணம் என்னம்மா? டிசைனும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கல் இதுக்கெல்லாம் சேதாரம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அதான் பார்த்துட்டு இங்கே வாங்கிட்டு போகலாமேன்னு. முதல் முறை இப்போ தான் நாங்கள் முதல்ல வந்திருக்கோம். என்ன வாங்கினீங்க? கல், தோடு, கல் தோடு வாங்கணும். நல்லா இருக்கா டிசைன்? நல்லா சூப்பராக இருக்குதா? நல்லா. விலை எப்படி இருக்குது, சேதாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சேதாரம்லாம் தள்ளி கல்லுக்கெல்லாம் சேதாரம் இல்லைன்ட்டாங்க. நல்லது, நல்ல விதமாக டிசைன் நல்லா இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது. திருப்தியாக இருந்தது? திருப்தியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. உண்மையிலே அது மாதிரி சொல்கிறேன். அங்கெல்லாம் கூட இவ்வளவு வர, இன்னும் கூட கொண்டு வந்த காசு கூட பத்தாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நிம்மதியாக இருக்குது இந்த இடம். சாட்சி வாரம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்க கடையை? ஆமாம் சார், எவ்வளோ கடை வரைக்கும் கேட்டுக்கிட்டே வரோம் நாங்கள்.
சந்தோஷம். அக்ஷய திருதி என்னைக்கு நகை வாங்குறீங்க லலிதாவில்? லலிதாவின் சார்பாக வாழ்த்துறோம். இனி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நகை வாங்கி, ஏன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நகை வாங்கி நல்ல வளமோடு வாழணும். நன்றிம்மா.